இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதியாகிய சிம்சோனை பற்றிய சரித்திரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் ஏழைக்கு முன்பு இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்தவர். சிம்சோனுக்கும் இவருக்கு முன்பு இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த மற்ற நியாயாதிபதிகளுக்கும் பல வித்தியாசங்கள் உள்ளது. சிம்சோன் இஸ்ரவேல் புத்திரரின் சேனைக்கு சேனாபதியாய் இல்லை. அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராகவும் இல்லை. சிம்சோன் நியாயாசனத்தில் அமர்ந்து இஸ்ரவேல் புத்திரரின் வழக்குகளை விசாரிக்கவும் இல்லை. அவர் இஸ்ரவேல் புத்திரரை ஒரு சேனையாக கூட்டிச் சேர்த்து யுத்த களத்தில சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவும் போகவில்லை. சிம்சோன் தனி மனிதனாக இருந்து தன்னுடைய தேசத்திற்கு சேவை செய்கிறார். இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்கிறவர்களுக்கும் விரோதமாக சிம்சோன் துணிந்து எதிர்த்து நிற்கிறார். இஸ்ரவேல் புத்திரரில் விசேஷமானவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களை நியாயாதிபதிகளாக உயர்த்துவார். அவர்கள் ஏற்கனவே வளர்ந்து பெரியவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் சிம்சோனை அவருடைய தாயின் கற்பத்திலேயே தெரிந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குகிறார்கள். இந்த சூழ்நிலையில் பெலிஸ்தரின் கையில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை நீங்கலாக்கி ரட்சிக்கும்படியாக கர்த்தர் சிம்சோனை எழுப்புகிறார். கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோனின் தாயாரிடம் சிம்சோனுடைய பிறப்பை பற்றி முன் அறிவிக்கிறார். அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் கர்த்தருடைய தூதனானவர் தனக்கு சொன்னதை அறிவிக்கிறாள். கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோனின் தகப்பனாரையும் தாயாரையும் சந்திக்கிறார். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய தூதனானவரை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போகிறார். சிம்சோன் பிறக்கிறார்.